ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த நான் போக போகிற பிளேஸ் என்னென்னா நான் இப்போயே சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகணுன்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். என்ன பிளேஸ்ன்ட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம டெல்லி போகணும். டெல்லியிலேருந்து அந்த பிளேஸ்க்கு போகணும். உங்களுக்கு அந்த பிளேஸ் என்னென்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது டே வாடா, எப்படி இருக்கீங்க? வா வா வா, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வீடியோ எடுக்க விட மாட்டாங்க நம்மளை. இதோட ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது எங்கள் மம்மி வந்தாங்க. இப்போ இவன் உன்னை எப்போ வர சொன்னேன், எப்போ வந்திருக்க? பஸ் லேட்டுண்ணா. ஆ, அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ ஐயோ, உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் வரல, இப்போ வந்திருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவன் யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு. இவனோட பேர் வந்து தயா. தயா தான் பேர், கரெக்டு தான். தயாளன், தயாளன். ஸோ நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வச்சுருக்கான், யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ அதில் என்ன கண்டென்ட் போடுவான்ட்டு அவனே சொல்கிறான். நான் ட்ராவல் வீடியோஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் அப்புறம் என்ன, ஊர் ஊராக சுற்றிட்டுருக்கேன் ஜாலியாக. இன்ஜினியரிங் முடித்தேன். ஓகே. என்ன பிளேஸ் ஆன ஒரு டம்மி கம்பெனியில். ஓ நைஸ். டம்மி கம்பெனின்னு சொல்லக்கூடாது. சரி சொல்லு. பிளேஸ் ஆன போக பிடிக்கல. ஃபேஷன், ஃபேஷனாக ப்ரொஃபஷனானு யோசித்தேன். ஃபேஷன் தான் பெருசுன்னு தோணுச்சு. சரி சரி, ஓகே. இப்போ வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக எடுப்பான். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில், ஃப்யூச்சர்னால் இன்னும் கொஞ்ச நாளில், நாங்கள் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வித்தியாசமான வீடியோஸ், அதாவது எஜுகேஷனல் கண்டென்ட், எடிட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கான். ஸோ என்னோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், கீழே லிங்க் கொடுத்துடலாம். கொடுத்துட்டடா, யுவர் விஷ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம எங்கே போக போகிறோம் நீயே சொல்லிடு. நீங்கள் டெல்லி போக போகிறோம். டெல்லியிலேருந்து ஒரு பக்கம் முக்கியமான இடம் சொல்லிடுறேன். சொல்லிட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்த கரெக்டாக வந்துட்டேன். அப்புறம் டோரை லாக் பண்ணணும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நிறைய வந்து. சரி, நம்ம வந்து டெல்லி போக போகிறோம். டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஃப்ளைட்டில் வந்து நான் போனதே கிடையாது லைஃப்பில். எனக்கு ரோலர் கோஸ்டர்னால் ரொம்ப பயம், பயம் பயம் ரொம்ப பயம். ஸோ எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. நீ போயிருக்கியாடா அதுக்கு முன்னாடி? ஆல்ரெடி நான் பேசிக்கிட்டேன், இவனும் போகலன்னு எனக்கு தெரியும். சும்மா அவங்ககிட்ட கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இன்னொரு பையனும் வரான். அவனும் இவன மாதிரி தான். இவனாவது பரவாயில்ல, வந்துட்டான் தூரத்துலேருந்து. உங்கள் ஊர் என்ன, பல்லடமா? ஐயப்பனை பாளையம். எங்கடா இருக்கு பல்லடம் தானே மெயின் ஏரியா? அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். ஓகே, பல்லடத்துலேருந்து 20 கிலோமீட்டர். சரி, என்னமோ ஒன்று. ஸோ அங்கேருந்து இவன் கூட வந்துட்டான். சூர்யா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருப்பான். சூர்யா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னோட பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் மூணு பேர் தான் போக போகிறோம். அவன் வந்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இப்போ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடித்தேன். எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டியா? ஓ ஓகே. எடுத்துட்டு அடுத்தது ஏர்போர்ட்டுக்கு போய் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றுமே தெரியாது. சரி, அங்கே போய் பார்ப்போம், போகலாமா? நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இன்ட்ரோவில் மாசாக வந்து ஹேஸ்டெல்லாம் பண்ணி அப்படியே வந்து ஜாலியாக எடுப்போம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்குமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லி போக போகிறோம். டெல்லிக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். இதோட இது ஒரு 6 தடவை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு மற்றெல்லாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தனால நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. எங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால என்னென்னு கேட்டு போகிறது கேள்விட்டு ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன ப்ராசஸ் நாங்கள் பண்ணிட்டு வந்தோங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். கோப்ரோவில் மட்டும் சும்மா வீடியோ எடுத்துருந்தா அதை ஓவர்லே பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, உள்ளே வந்தோடனே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம டிக்கெட்டை காமிச்சு, தென் வந்து நான் புக் பண்ணது காமிச்சேன், காமிச்சு தென் வந்து ப்ரூஃப் காட்டணும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி காட்டணும். ஸோ அது காமிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ளே வந்துட்டு ஏர் இண்டியா ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் நீங்கள் என்ன புக் பண்ணுறீங்களோ அதுக்கு தனித்தனியாக வந்து லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த கவுண்டர்கிட்ட போனீங்கன்னா லக்கேஜ் வைக்க சொல்லுவாங்க. நீங்கள் லக்கேஜ் என்னென்ன வைக்கணுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். உள்ளே வந்தீங்கன்னா போர்டிங் பாஸ் இருக்கிற இடம் இருக்கும், போர்டிங் பாஸ் வாங்குற இடம் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, உங்களோட ப்ரூஃப் காட்டணும், டிக்கெட் புக்கிங் ப்ளேஸ் காட்டினீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் எங்கடா? ஸோ இது மாதிரி டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே வரணும், செக்யூரிட்டி செக்அப் பீரியடுக்கு வரணும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து உங்களோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடணும். என்னோடய கேமராஸ் தான் வந்து பெல்ட்டு கூட கழட்டி வைக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சு செக்அப் எல்லாத்தையுமே நீங்கள் கழட்டி வச்சு எல்லாத்தையுமே கழட்டி வச்சு அதாவது மெட்டல் அண்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும் எல்லாத்தையும் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு நீங்கள் வந்து லக்கேஜை இது பண்ணிடணும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் உட்காண்ட்ருக்குள்ள இந்த ஏரியாவுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். தென் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் காட்டு.
ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு நம்மளோட ஃப்ளைட்டு டீட்டெயில்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து அறிவானதுக்கப்புறம் அங்கே போடுவாங்க, அதுக்கப்புறம் டேட்டா உள்ளே போக வேண்டியதுதான். இவ்வளோ தான். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்கான், இவனை காட்டவே இல்லை. லேட் கம்மர் சூர்யா. ஸோ நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம். நான், சூர்யா, தயா. தயா வந்து கேமரா எடுத்துகிட்ருக்கான், வீடியோ எடுத்துகிட்ருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்ததாக வந்து உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவே எனக்கு உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்டோமக் பெயினாக இருக்குது, அது சாப்பிட்ட ஃபுட்னாலேயே என்னென்னு தெரியலை. சரி, உள்ளே போய் மற்றெல்லாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் ஏறியாச்சு. மேலே போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கிட்ட பயமாக தான் இருக்குது. எப்படி பயமாக இல்லை, போயதான் தெரியும். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. சரியாக பிடிச்சிக்கணும். ஆ, விட்டுருவோண்ணா. நமஸ்கார், தேவி சுஜனோ, மேப் ஆஃப் கேபின் சூப்பர்வைசர், தன்மை மிஸ்டர் பிரதிஷ்டித் சாரான் சதஸ்ய. Air India के Airbus 319 की उड़ान संख्या AI 578 पर आपका स्वागत करता हूँ। कप्तान प्रतीक कुमार धवन में है। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெல்லி ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு. ஸோ 4 மணிக்கு அங்கேருந்து 1 மணிக்கு கிளம்பிச்சு, 4 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கே வந்துருச்சு ஃப்ளைட். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, ஏறும்போது பயமாக இருக்கும், இறங்கும்போது ரொம்பவே பயமாக இருக்கும், வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இறங்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இறங்குச்சு. அதே மாதிரி ஏறும்போதுமே வந்து நீட்டாக எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ பயப்படாமல் வரல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வந்து கண்டிப்பாக வரலாம். நான் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் கூட ஏறினதில் ரொம்பவே பயந்துட்டு தான் போனேன். பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ டெல்லி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ சில ஐட்டம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியாவுக்கு, கரோல் பாத் சம்திங், அந்த இடத்துக்கு போனோம். இங்கேருந்து அது ஒரு 25 கிலோமீட்டர். நாங்கள் டாக்ஸி அப்படி இல்லைன்னா ஏதாவது புக் பண்ணி தான் போனோம். ஸோ அங்கே போய் நேரத்துக்கு ரூம்ஸ் இருக்குமான்னு தெரியல. இப்போ கரெக்டாக வந்து 4 o'clock ஆச்சு. ஸோ ரூம்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான் அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் சீரீஸ்லாம். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். பை பை பை.